டியூப் தமிழ் வணக்கம். உலக விமான சேவையில் கொன்கோட் என்கின்ற விமானமானது சேவையில் இருந்து பென்ஷன் எடுத்து விட்டதாக எழுதப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அந்த கொன்கோட் விமானமானது மீண்டும் புது வகையான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு உலக அரங்கில் 2025 மறுபடியும் பாவனைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக வர இருக்கின்ற கொன்கோட் ஆனது மிக நீளமானதாக அமைந்திருக்கும். முன்னைய கொன்கோட் விமானத்தை எடுத்துக்கொண்டால் பலமான சத்தத்துடன் தான் அது கிளம்பி செல்லும். உலகத்தின் மிக வேகமான விமானமாகவும் அதுதான் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2003 அக்டோபர் 24 இந்த விமானங்கள் நின்று போனது தெரிந்ததே. இப்பொழுது மறுபடியும் பசுமை சக்தி பொருத்தியதாக கார்பனீர் ஆக்சைடு கழிவானது பூச்சிய நிலையில் இருக்கக்கூடிய விதமாக இது வருகின்றது. முன்னர் இந்த விமானத்தை ஓடிய பொழுது ஏற்பட்ட அதிக விலை இப்பொழுது இல்லை என்றும், இப்பொழுது சூப்பர் சோனிக் என்கின்ற புது வகையான விமானங்களை உலக நாடுகள் வாங்குவதில் நாட்டம் கொண்டிருக்கின்ற வேளையில் கொன்கோட் விமானமும் புதுமையாக வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 80 டன் எடையுள்ள இந்த கொன்கோட் விமானம் மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இப்போது பறந்து கொண்டிருக்கின்ற விமானங்களை விட 2 மடங்கு வேகத்தில் இது பறந்து செல்லும். ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இதனுடைய பயண சேவைகள் அமைந்திருக்கும். இந்த விமானத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் 88 ஆசனங்கள் மட்டுமே இருக்கும். எல்லா ஆசனங்களும் பிசினஸ் கிளாஸ் ஆசனங்களாகவே இருக்கும். ஆகவே மிகவும் ஆடம்பரமாக தொழில் நிமித்தம் செல்வோர் இந்த விமானத்தில் செல்லலாம். இந்த விமானம் தொழில் நிமித்தம் செல்வோரை குறித்த நேரத்தில் மிக விரைவாக கொண்டு சேர்க்கும் என்றும், பசுமை சக்தியுடன் மிகச்சிறந்த ஆடம்பரமான வசதிகளுடன் ஒரு வீட்டில் இருந்து பயணம் செய்வது தெரியாமலே பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த புதிய ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கொன்கோட் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. முன்னர் கொன்கோட் விமானம் பிரான்சில் இருந்து புறப்பட்ட பொழுது ஏற்பட்ட விபத்து காரணமாக அந்த விமானத்தில் இருந்து அனைவரும் மரணித்தது தெரிந்ததே. உலகத்தின் அதிகமான விலை கூடிய பயணச்சீட்டு கொண்ட இந்த விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நிறைய பேருக்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கொன்கோட் என்பது இல்லாமல் போய்விடவில்லை, மீண்டும் வருகின்றது என்பதுதான் பயண துறையில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய தகவலாக இருக்கின்றது. இவ்வாறு விமான சேவையானது கொரோனாவிற்கு பின்னதாக தன்னை மீண்டும் புது உருவாக்கம் செய்து உலக மக்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக்கொண்ட நாடுகள் விமான சேவைகள் மறுபடியும் பரபரப்பாக ஆரம்பித்திருக்கின்றன, உல்லாச பயணங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே விமான சேவையும் அதற்கேற்ப புதுமை வடிவம் கொண்டதாக உலக அரங்கில் வரப்போகின்றது. அந்த வகையில் கொன்கோட்டினுடைய புதிய வரவும் கூட விமானத்துறைக்கு ஒரு புது நம்பிக்கை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோடை கால விடுமுறை ஆரம்பித்திருக்கின்றது. மக்கள் கார்களிலும் விமானங்களிலும் ட்ரெயின்களிலும் இப்பொழுது பல இடங்களுக்கும் போக தொடங்கி இருப்பதை ஐரோப்பாவில் காண்கின்றோம். இருந்தாலும் டெல்டா என்கின்ற புது வகையான கொரோனா காரணமாக அச்சத்துடனும் அவதானத்துடனும் நடக்க வேண்டும் என்று கேட்டாலும் கூட, இவ்வளவு காலமும் கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் அந்த கட்டுப்பாடை மீறி இப்பொழுது வேகமாக பரப்படுத்த தொடங்குகின்றார்கள். அவர்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க 2025 கொன்கோட்டும் வந்து இறங்குகின்றது என்பதுதான் முக்கிய செய்தியாகும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேஸ்வரன். வணக்கம் உறவுகளே.